அன்பு சொந்தங்களே, அருமை உறவுகளே, சாதிப்பற்று பல நண்பர்களை கொண்டுள்ள நான் சில நாட்களாக சில நண்பர்களின் பார்வைக்கு எதிரியாக சித்தரிக்கப்பட்டுள்ளேன். காரணம், சில நேரங்களில் என்னுடைய சாதிய வெளிப்பாடு. என்னை பொறுத்தவரை நான் சாதிய அடையாளத்தோடு இருப்பதை பெருமையாகத்தான் நினைக்கின்றேன். அதில் தவறாக இருப்பதாக எனக்கொன்றும் தெரியவில்லை. என் தந்தை, என் பாட்டன், என் வம்சம், என் குலதெய்வம், என் இனம் எப்படி என்னுடைய அடையாளத்தை முறைப்படுத்தி காப்பது கடமையாக நினைக்கின்றேன். யாருக்காகவும் பயந்து என் குல அடையாளத்தை மறைக்க எனக்கு துளிகூட விருப்பம் இல்லை. அதேபோல் எந்த சாதியையும் இகழ்ந்து அதன் மூலம் என் இனம் முன்னேற வேண்டும் என்று நினைத்ததில்லை. உங்கள் எத்தனை பெயருக்கு என் சாதிய கோட்பாடுகளில் உடன்பாடு இருக்கிறதோ அவர்கள் என் நட்பு வட்டாரத்தில் தொடரலாம். உலகில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் அனைவரும் தன்னையும் தன் இனத்தையும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அயல் மாநில நாடோடிகளில் இருந்து அண்டை மாநில நடிகைகள் வரை தன் பெயருக்கு பின்னால் ரெட்டி, மேனன், ஐயர் என்று தன் குல பெருமையை தன் பெயருக்கு பின்னால் சாதியத்தை வெளிப்படுத்தி கொண்டு திமிரோடும் தெம்போடும் தைரியத்தோடும் வலம் வரும் பொழுது காலம் காலமாக கழனியில் உழைத்து கட்டுப்பாடுகளை மதித்து மனிதத்தன்மையோடு வாழும் நாம் நம் பெயருக்கு பின்னால் தன் அடையாளத்தை கம்பீரமாக வெளிப்படுத்தி கொள்வது எந்த விதத்தில் சாதி வெறியாகும்? என்னை பொறுத்தவரை மனிதராக வாழும் அனைவரும் ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய குலப்பெருமையை குலத்தின் பின்னணியில் உலகில் அறிமுகம் ஆகியிருப்பார்கள். அது கடவுளாகட்டும் மனிதனாகட்டும். உயிரற்ற பல சமவெளிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள் போன்ற உயிரற்றவைகளுக்கெல்லாம் தனி வரலாறு இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் மனிதர்களுக்கு வரலாற்று சின்னங்கள், வழிபாட்டு ஆலயங்கள் என்று அந்தந்த குலத்திற்கு தகுந்த மாதிரி இருப்பது தவறொன்றுமில்லை. வன்னியர்களை வன்முறையாளர்களாக சித்தரித்தது யார்? ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்தந்த சமூகத்திற்கென்று சில அடையாளங்களையும் சமூகத்தை கட்டிக்காக்க ஒரு தலைமனும் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. சாதி, மத, குலம் என்று அனைத்தையும் ஒழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது என்று சத்தியமாக நம்புகின்றவன் நான். ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் தன்னுடைய வம்சாவழி வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பதில் தவறுமொன்றும் இல்லை என்று நினைப்பவன். எங்கள் பெருமையை நாங்கள் எடுத்துரைக்க எங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ அதைப்போல் உங்களுக்கும் உங்களுடைய குலப்பெருமையை கட்டிக்காப்பதில் கடமை இருக்கிறது. சமுதாயம் காப்பது சத்திரியின் தர்மம். அன்பு சொந்தங்களே, அக்னி எஃப்எம் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.